தற்போது வானிலை குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி இந்த மூன்று மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆகாஷ் வழங்க கேட்கலாம். ஆகாஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி இந்த மூன்று மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கன மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் இந்த மூன்று மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் இந்த பகுதிகளுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன், அதாவது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. அதே போல நாளைய தினத்தை பொறுத்தவரை தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், அதே போல வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. நாளை தினத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி இந்த நான்கு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் ஆரஞ்ச் நிற எச்சரிக்கையும், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல டிசம்பர் 18ஆம் தேதியை பொறுத்தவரை, அதே போல தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், அதே போல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அன்றைய தினத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் இந்த நான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல வருகிற டிசம்பர் 19ஆம் தேதி முதல் டிசம்பர் 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. ஸ்ரீதர்.